எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுல நல்லா சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி, யாருமே ட்ரை பண்ணாத புது ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது பேர் என்னன்னா வந்து சிக்கன் புட்டு ஆம்லெட் தோசை. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா நம்ம டக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் முட்டைகோஸ், ஒரு கப் கேரட், ஒரு கப் ஆனியன், ஒரு கப் வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் சாஸ் நம்மளுக்கு தேவை, அப்புறம் வந்து இது மஞ்சக்கருவு, முட்டையோட மஞ்சக்கருவு, அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு 6 துண்டுகள், எலும்பு நீக்கி, அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறம் தோசை மாவு கொஞ்சம். நான் வந்து இந்த மஞ்சக்கரு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சாஸ் வந்து சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து நான் ஒரு மாதிரி மசிச்சு கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சக்கருவும் சாஸும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு, இருக்கட்டும். இப்போ வந்து அதுக்கு வதக்கிடலாம். சில பொருட்கள்லாம் தேவை, அதை எடுத்து வச்சு நம்ம வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போல எண்ணெய் நல்லா வந்து எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணுனே நம்ம எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம ஒரு வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு வந்து நிறைய வந்து தண்ணி சேர்க்க கூடாது. அது எனக்கு சிக்கன்ல இருந்து தண்ணி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல இருக்கு வந்து மஞ்சள்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கைஸ் நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வந்து உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து சிக்கனுக்குள்ள சேர்ந்துருச்சு. ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு, இருக்கட்டும். சிக்கன் வந்து நல்லா உதிர்த்தி வச்சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த தோசை பண்ணிடலாம். ஒரு முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி அந்த தோசை மேல வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா பரத்தி விட்டுக்கலாம் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாருமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மஞ்சக்கருவையும் சாசியும் வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம புதினா மல்லி வந்து சேர்த்துக்கலாம். போடா பார்க்கும் போதே நல்லா சாப்பிடணும் கூட தோணுது. ஜாலி ஜாலி கூட்டு வந்து நல்லா அந்த தோசையை வந்து மடித்து ரோல் பண்ணிக்கலாமா?
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து நம்ம இப்போ தோசையை வந்து ரோல் பண்ணிடலாம். புட்டோசை ஆம்லேட் நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்பியா சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ செஞ்சு பதிலளிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பியா சி.